ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏஞ்சலி கோஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா புதுசாக சமையல் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, இது நான் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சேன், நல்லா இருந்துச்சு, ஸோ அதனால தான் யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னசாக இருந்துச்சு. இதுக்கு மேலே இந்த வீடியோ வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா, போடணும்னா இனிமேல் ஏதாச்சும் செஞ்சேன்னா நான் போடுறேங்க. ஓகேங்களா, மோஸ்ட்லி செய்ய மாட்டேன், இதே ரேர். ஓகேங்களா, நான் ரொம்ப ரபலபலபான்னு பேசலை. இப்போ வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன இன்டீரியல்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் வந்து இதுக்கு வந்து நான் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா தான் இதுக்கு பேரே வச்சேன். ஏன்னா இது வந்து எந்த யூடியூப் பார்த்து செய்யலை, யாரை பற்றியும் காப்பிரைட் பண்ணல, எதுவும் இல்லை, நானாக திங்க் பண்ணேன், நானாக செஞ்சேன். ஏன்னா பிரெட்டுன்னு செய்ய வீட்டில் சரி அப்படி சொல்லிட்டு இருக்கிறத வச்சு செய்யலாம் அப்படி சொல்லிட்டு நானும் வச்சு என்ன ஐடியா வச்சு நானும் தம்பி வச்சு வந்து செஞ்சோம். என்ன போட்டிருக்கேன்னா, நான் வந்து பட்டர் போட்டேங்க, நிறையவே போட்டேன், பட்டர் போட்டேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் ஃப்ரூட் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீம் மாதிரி வரும், அது வந்து சேம் பட்டர் மாதிரி தான், அது வந்து ஹீட்டாக அப்படியே மெல்ட் ஆகிடும். அப்புறம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இந்த மூணுமே மிக்ஸ் ஆகி தான் அந்த கலரில் இருக்குது. நீங்கள் இந்த மூணுமே மிக்ஸ் பண்ணுன்ட்டு ஒன்றும் இல்லைங்க, ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். என்ன, அப்புறம் வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னசாக நம்ம வெட்டிக்கணுங்க. அது வந்து உங்களுக்கோட ஃபேவரெட் வந்து ரொம்ப சின்னசாக வெட்டினா வெட்டுக்குங்க, இல்லைனா பெருசாக வெட்டினா. நான் ரொம்ப சின்னசாக தான் வெட்டினேன், இப்போ காமிச்சிடலங்க. அந்த பாக்ஸில் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வெட்டினேன். அப்புறம் வந்து இது ஃபுல்லாகவே நல்லா ஹீட் ஆகணுங்க. வெங்காயம்லாம் போட்டிருப்பீங்கள, அதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகணும், அது கொஞ்சம் மாதிரி ஹீட் ஆகணும். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு மாதிரி கலர் மாதிரி இருக்கா இல்லையா அப்படி சொல்லிட்டு பாருங்கள், கலர் மாதிரி இருக்குது. வெங்காயம் எவ்வளோ வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். தெரியலையன்னா வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட ஏதாச்சும் கேட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அது வந்து கையில் ஊற்றி கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துறாதீங்க, கையை வெந்து போயிடுங்க. ஓகேங்களா, அப்புறம் வந்து பாதாம் முந்திரி அந்த மாதிரி அதெல்லாம் உள்ளே போட்டிருக்கேன், நல்லா ஒரு ஹெல்த்தியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, இப்போ இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரு 5 to 10 minutes நல்லா பாயில் ஆகட்டும். ஓகேங்களா, 8 hours இன் கார் எத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரில, நான் பார்த்துட்ருக்கோம், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த வீடியோ வரும், part 3 வந்து கூடி சீக்கிரத்துலவே வந்துடும். ஓகேங்களா, இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும், பாயில் அப்புறமா நீங்கள் அந்த தக்காளி அப்புறம் நீங்கள் வெட்டி வச்சதெல்லாம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டிருக்கேன் நான், இதை தக்காளி பார்த்துருப்பீங்க, இப்போ நான் போட்டுட்ருக்குறது. அப்புறம் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா சில்லி போட்டிருக்கேங்க, சின்ன சின்னசாக வெட்டி சில்லி போட்டிருக்கேன். இப்போ இது காரம் தாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன், இது ஃபுல்லாகவே காரம் தான், ஆனால் காரம் மாதிரியே இல்லைங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னேங்க, இப்போ சாப்பிட்டுட்டேன் நான், இது வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தனால நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஓகேங்களா, சூப்பராக இருந்துச்சு, அது வந்து லட்டு மாதிரி பண்ணிக்கிட்டேன். எனக்கு அந்த ஐடியாவே இந்த மாதிரி லட்டு மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஐடியா இல்லை. நான் வந்து ஒரு சமையல் செய்கிற மாதிரி செஞ்சு அப்படி சாப்பிட்றலாம் அப்படி சொல்லிட்டு நானும் ஒரு ஐடியா இல்லைன்னா. அப்புறம் வந்து இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு இது வந்து ஒரு ப்ரௌனிஷாக மாறணுங்க, ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக மாறினோம்னா நீங்கள் வந்து இது வந்து இதே மாதிரி ஒரு 5 to 10 minutes அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க, விட்டுறாதீங்க, கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா வந்து ஒரே சைடு இருந்துச்சுன்னா அது மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். இது நல்லா பாயில் ஆன அப்புறமா நம்ம வந்து ஒரு முட்டையை உடச்சி அப்படியே போட்டுக்கலாங்க, 1 இல்லை 2 3 கூட நீங்கள் போட்டுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாங்க. இவ்வளோதான் அவ்வளோதான்ட்டு இல்லை, நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா போதுங்க. நான் இப்போ முட்டையை உடச்சி அப்படியே, ஆனால் இது வந்து வந்து வேக வச்சு கூட போடலாம், வேக வச்சு போட்டிங்கன்னா இப்போ கூட போடக்கூடாது, ரொம்ப நேரம் கழித்து போடணும். ஓகேங்களா, லாஸ்ட்டில் கூட போடலாம். என்னடா இவன் க்ளீனாக சொல்கிறான், எங்கேயோ பார்த்துட்டு வந்து சொல்கிறான்லாம் இல்லை, நான் ஏன்னா செஞ்சு முடிச்சிட்டேன் அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்படியே போடலாம் அப்படியே போடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா தான் கொடுக்குறேன். நீங்கள் வேணா பாருங்கள், பக்கத்தில் வந்து நான் முந்திரி வந்து இன்னும் போட்டுட்ருக்கேன், போட்டுட்டு அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. என்ன பண்ணுறேன்னே எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லைங்க, ஏதோ பண்ணுறேன் அவ்வளோதான். நல்லா இருந்துச்சுன்னா யூடியூப்பில் போடலாம், நல்லா இல்லைன்னா இதை அப்படியே தூக்கி தான் போடணும் அப்படி சொல்லிட்டு நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வேஸ்ட்டாக போயிடுமோன்ட்டு ரொம்பவே பயந்தேன், ஏன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் உள்ளே போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக தானே இருக்குது. ஆனால் இவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம பண்ணணுன்ட்டு ஒன்றும் அவசியம் இல்லைங்க. நான் வந்து அந்த பட்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி தான், கொஞ்சம் சீன் போடுற மாதிரி நிறையவே போட்டுட்டேன், நல்லா கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்புறம் முக்கியமாக உப்பு போட மறந்துடாதீங்க. இப்போ நான் முட்டையை உடச்சி அப்படியே உள்ளே போட போகிறேன், நான் உடைக்கிறது பார்த்தாலே தெரியும் நான் இது வரைக்கும் சமையல் அவ்வளோவா செஞ்சது இல்லைன்ட்டு, உங்களுக்கே பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோம். பாருங்கள்,
அங்கே போட்டால் அப்படியே ஃபுல்லாக கிச்சனே கலீஜாக மாற்றிடுவேன் நான், ரொம்பவே கலீஜாக மாற்றிடுவேன். ஏன்னா நான் ஒருத்தன் சமையல் செஞ்சு சாப்பிட்றது வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு 20 பேருக்கு சமையல் செய்கிற மாதிரி அந்த மாதிரி நான் கலீஜ் பண்ணி விட்டு வெளியே வந்துடுவேன். ஆனால் அன்றைக்கி தான் ஓரளவுக்கு க்ளீனாக பண்ணியிருக்கேன். ஏன்னா பிகாஸ் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறதுனால கொஞ்சம் டீசெண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே பார்த்தீங்கன்னா போட்டு அப்படியே விளாசி தள்ளியிருப்பேன். ஏன்னா அவ்வளோவா சமையல் செய்ய தெரியாது, மேபி வீட்டில் உட்காந்துட்ருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ செஞ்சிட்ருக்கேன். ஓகேங்களா, அது நான் கொஞ்சம் பாயில் ஆன உடனே நான் அப்படியே ப்ரெட்டெல்லாம் உள்ளே போட்டுட்ருப்பேங்க. அப்படியே நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ நான் ப்ரெட்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் கொஞ்ச நேரம். ஆனால் மிக்ஸ் பண்ணுறதுதாங்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அது வந்து ரொம்ப இப்போ எப்படின்னா பொரியல் மாதிரி பண்ணிக்காதீங்க, ஓரளவுக்கு வந்து ஈரமாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. எனக்கு அந்த டைமில் எப்படி மெத்தட் வந்துச்சுன்னு தெரில, ஆனால் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் போது டக்குன்னு நீங்கள் ப்ரெட்லாம் எவ்வளோ வச்சுருந்தீங்களோ அவ்வளோ நானும் போட்டேங்க. நான் ஒரு ப்ரெட் பேக்கெட் ஃபுல்லாகவே போட்டேங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு கடைசியில். அதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே வயிறு ரொம்பிடுச்சுங்க. நைட்டு சாப்பிடக்கூடாது, அப்படியே தூங்கிட்டோங்க நானும் தம்பி. ஏன்னா வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்கன்னா ரோல் வந்து நிறையவே வந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 ரோலோ ஏதோ 16 17 ரவுண்ட் ரவுண்டாக வந்துச்சு. நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் நான் அவ்வளோவோ செஞ்சது காமிக்க மாட்டேன். கொஞ்சமாக ஒரு 4 5 ஏதோ ஹார்ட் ஷேப்பில் வச்சுட்டு சைலண்டாக வெளியே வந்துடுவேன். ஆனால் இதை மிக்ஸ் பண்ணுறது தாங்க ரொம்பவே கஷ்டம். மிக்ஸ் பண்ணுங்கள், நான் கடைசியில் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நான் அதுக்கு மேலே எதுவுமே மிக்ஸ் பண்ணலைங்க, அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணேன், வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணல. இப்போ அவ்வளோதான் சமையல் முடிஞ்சுது. நேராக நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டு பண்ணுறதுக்கு எடுத்துன்னு போகலாம். அங்கே வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன், வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணலாம். இது எடுத்து நெய், நான் ஜிஆர்பி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு பிடிச்சமான நெய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இது மாதிரி போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரவுண்டு பண்ணிக்கோங்க. ரவுண்டு பண்ணி வச்சு அவ்வளோதாங்க, அப்படியே சாப்பிட்றது தான். சூடாக இருக்குது, கடைசியில் லாஸ்ட்டில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு அப்படியே வாயில் போட்டு அப்படியே இது பார்க்க பார்க்க எப்படி தோணுது உங்களுக்கு, அப்படியே எப்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறது தெரில, அதோ நான் இந்த மாதிரி சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஓனாக க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ. We'll be right back.